Super8 ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்தந்த டீம் Super8க்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவாகிடுச்சு. ஆனால் இந்த ஐசிசி ஈவென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நியூசிலாண்டுக்கு எப்படி தான் கொம்பு முளைக்கணும்னு தெரியாது, என்ன தான் ஆகும்னு தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி வேறு மாதிரி வந்து நிற்பாங்க. செமிஃபைனல்ஸ்ட்டாக வந்து நிற்பாங்க இல்லை ஃபைனலிஸ்ட்டாக நிற்பாங்க, அது அவங்களை ஹாபியாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தான் கூட அவங்க வந்து கயானால் ஆடும்போது பிச்சு சர்ரு புருனு ஸ்விங் ஆக ஃபசலுக்கு ஃபோர்விக்கிட்டையும் ரஷித் கரண்டையும் பதில் இல்லாமல் அவங்க காலியாக திரும்பி இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டா செம்ம கில்லாடிங்க அவங்க. அவங்களுக்கு வந்து பபுனி கினியும் உகாண்டா கூடயும் முதல் ரெண்டு மேட்ச் போட உடனே நெட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த முதல் ரெண்டு மேட்ச் ரொம்ப முக்கியவங்க. இந்தியாவில் 2021 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் வெளியில் வந்தாங்க. இப்போது இது வந்து நியூசிலாண்டுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நியூசிலாண்டு இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு தோத்துட்டாங்கன்னா வெளியில் தான். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க Super8க்குள்ளே, அது ஒன்று. அடுத்து நியூசிலாண்ட்ஸ்லேருந்து பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பிளேயிங் 11 போன மேட்ச்சில் கேன் வில்சன் சரியாக எடுத்தாரா அப்படிங்கிறத பற்றியும், தென் இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் தான் மாற்றம் இருக்குமா ரெனிட் ஆட்ல ஆடும்பொழுது அப்படிங்கிற கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. பட் பார்ப்போம் அண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் ரெனிட் ஆட்ல நடக்கக்கூடிய குரூப் சியோட வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாண்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி எலிமினேஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இப்போ டெல்லியில் முதல் போட்டி இந்த பிரைனரா ஸ்டேடியமோட இந்த பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வெயில் அடிக்க தான் போகுது அப்படிங்கிறதும், தென் மேட்ச் நைட் மேட்ச்சா, ஏன்னா நம்மளுக்கு காலையில் நடக்குதுன்றதுனால ஸோ அங்கே நைட் மேட்ச்சாக இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இது ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் பிச், ஓகேங்களா. அதாவது கயானா அளவுக்கு இல்லை, பட் கயானா ஸ்லோன்னு சொன்னேன். கயானாவே இன்றைக்கி மாதிரி ஸ்விங்கு கிடச்சிச்சு, பவுன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி இருந்தாவது பரவாயில்ல. பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃப்ரெஷ் விக்கெட்டு ஃப்ரெஷ் பிச்சுன்னு போய் போகும்போது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. பட் பொறுத்துருந்து பார்ப்போம். பட் ஸ்லோயர் பிச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். இங்கே வந்து ஸ்பின்னர்ஸும் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆதில் ரஷித், மொயின் அலி, ரவி பிஷ்ணோய் நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க. சமத்தியாக ஸ்பின்னர்ஸ் இங்கே அடி வாங்கியிருக்காங்க. மோட்டி நல்லாவும் போட்டிருக்காரு. மோட்டி மறக்கக்கூடிய மேட்சாக இருந்திருக்கு. சால்ட் 100 அடிச்சது. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணது. ஹோல்டர் ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுத்தது. இதெல்லாமே இருக்குது. பட் மெஜாரிட்டி என்னன்னா ஸ்பின்னர்ஸும் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிராக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது ஆண்டிகாவில் பிரிட்ஜ் டவுனில் தானே டாப்பில் போகும்போது ஒரு மாதிரி கிராக்ஸ் இருந்தது, வெடிப்பு இருக்கும் தான். அவங்க என்ன தான் நீங்கள் ரெடி பண்ணாலும் அயர்லாண்டில் ட்ரை கண்டிஷனில் அந்த விரிசல் அப்படிங்கிறது பிரிட்ஜில் கிராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் நான் எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் இந்த பிச்சில். ஒருவேளை அதான் குண்டகேஷ் மோட்டி ரோஷன் சேஸ் அண்ட் அக்கிலுசேன், ஏன்னா அக்கிலுசேன் போன மேட்ச் உகாண்டா கேஸ் ஆஃப் எஃபர் எடுத்தார் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்படி நீங்கள் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா பிளேயிங் 11 கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ் பண்ணும் அப்படிங்கும்பொழுது இப்போ 11 ஏதாவது மாற்றம் இருக்கும் போது, போன மேட்சில் சவுதி இல்லைங்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மேட்ச் ஹேண்ட்ரியை கொண்டு வந்தாங்க, என்ன ரீசன் எனக்கு தெரியல. டீம் சவுதி உள்ளே இருப்பாரா, இருக்கணும்ங்கிறது ஒன்று இருக்குது. கேன் வில்லியம்சன் கிட்ட இத்தனை காலத்தில் இப்படி ஒரு 11, ஓகே அது வந்து கயானாவுக்கு கரெக்ட் தான், அந்த பிச்சுக்கு கயானுக்கு கரெக்ட். பட் ஆனால் இந்த பிச்சில் கண்டிப்பாக சில பல மாற்றங்களை எதிர்பார்க்குறேன். கேன் வில்லியம்சன் கிட்ட போன மேட்ச்சில் 11th சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, அவங்க டீமில் எனக்கு பெருசாக ஒரு மாதிரி திருப்திகரமாகவே இல்லை. அவரே சொல்லிட்டாரு, மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பார்ட் இஸ் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஃபீல்டிங் அப்படின்னு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், ஆச்சரியமாக இருக்குது. பட் அதுதான் வந்து வில்லியம்சன் சொன்னார். ஸோ அடுத்து தான் நம்ம பேட்டில் நேருக்குனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வில்லியம்சனுக்கு இருக்கு இந்த மேட்ச்சில் சரியான தலைவலி இருக்குது. நீங்கள் சார்லஸ் கிங்கும் அவங்க பொறுமையாக 5 பால் விட்டாலும் பின்னாடி இருக்கக்கூடிய என்னோட கொலீக்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட் செட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அவங்க பொறுமையாக ஆடிட்டுருக்காங்க சார்லஸ். பட் உகாண்டா கூட ஆடலாம், பட் இங்கே நியூசிலாந்து கூட ஆடினா கஷ்டமாயிரும். 140லாம் வச்சா சேஸ் பண்ணிடுவாங்க, 150லாம் வச்சா சேஸ் பண்ணிடுவாங்க. போன மேட்ச் கயானால் அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி எப்பவுமே நடக்காதுங்கிறத சொல்லிப்பேன். ஸோ சார்லஸ் கிங்கு அண்ட் ட்ரெண்ட் போல்டோட ஏர்லி ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம். டெத் ஓவர் நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட் நல்லா போட்டுலாம் இல்லை, நீங்கள் நியூ பால்லையும் நல்லா போடணும், டெத் ஓவர்லையும் சுமாராவது போடணும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்லஸ் புரான், ரோமன் போவல், ருத்தர்ஃபோர்ட், ரசல் ஷப்போர்ட்லாம் வராங்களா. நிக்லஸ் புரான் மேலே ஒரு விக்கெட் இருந்தால் நிக்லஸ் புரான் ட்ரெண்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணுவார். ரோமன் போவல் எப்படியும் இஷோதி சேனரை ஃபேஸ் பண்ணுவாங்க. ருத்தர்ஃபோர்ட் சேனரை ஃபேஸ் பண்ணுவார். ரசில் வந்து கீழே ட்ரெண்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணுவார். ரொமாரே ஷப்போ ட்ரெண்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணுவார். இடையில ஒரு லக்கி ஃபெர்குசனோ இல்லை சவுதியோ இருந்தால் இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா இவங்க எடுக்க விக்கெட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ட்ரெண்ட் போல்ட் மேலவே நிக்லஸ் புரான் ஒன் டவுனில் வந்துடுறாரா, ட்ரெண்ட் போல்ட்டே ஒரு ஆள் அடிக்க முடியும். சாண்டர் வந்தாருன்னா விட்டுக்கிட்டு ஒரு ஆள் அடிக்க முடியும். நிக்லஸ் புரான் செய்ய வேண்டியது என்னன்னா லாங் இன்னிங்ஸ், 40 பாலில் 50 ரன், 40 பாலில் 60 ரன்னுங்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை ஆனாவும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன்.
ஆனால் நியூசிலாண்டோட பவுலிங் வந்து ஒரு ஆன்ரே எனக்கு தெரியுறாங்க, என்னவோத்தில் எனக்கு ஆன்ரையாக தெரியுறாங்க. அது யுஏலேயும் அவங்க சூப்பராக போட்டாங்க, பட் எனக்கு இங்கே எதுவும் ஆன்ரையாக எனக்கு தெரியுறாங்க. பட் அந்த ஆன்ரையை எக்ஸ்ட்ராடனரியாக அங்கே பண்ணி காமிப்போம், சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். டாப் டூ விக்கெட்ஸ் எஸ்பெஷலி நிக்லஸ் பரானோட விக்கெட், ரோமன் பவுலுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு ஸ்கெட்ச் போட்டு எடுக்கலாம். தென் கீழே ஆண்ட்ரூ ரசல் அவரை வந்து ட்ரென் போல்ட் பின் பாயிண்ட் யாக்கர் போட்டு, தென் லாக்கி ஃபெர்குசன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. ஓகே, பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நல்ல பவுலிங் இருக்கிறாங்க, பட் அதே நேரத்தில் அடுத்தடுத்து அடுத்து வரவங்கலாம் கொஞ்சம் 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 அடித்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் இவங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ இவங்களோட பேட்டிங் எப்படி, இவங்களோட பவுலிங் அப்படின்னா நியூசிலாண்ட் எடுத்துக்கலாம். டெவன் கான்வே இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, ஃபின் ஆலன் ஃபயர் ஆவாரா, அதே போல் அங்கே பிரெண்டன் கிங்குக்கும் ஃபின் ஆலனுக்கும் இங்கே போட்டோம்னா ஃபயர் ஆவாங்களா? கேன் வில்லியம்சனுக்கு ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டோம்னா அகில் ஹுசேன் அண்டு இல்லை வில்லியம்சனுக்கு இல்லை வில்லியம்சனுக்கு பிரேஸ்வெல், சப்மன், கிளென் ஃபிலிப்ஸ், இந்த நாலு பேருக்கும் குந்தகேஷ் மோட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன், ரோஷன் சேஸ் அங்கே லெஃப்ட் ஹேண்டர் வரும்பொழுது இல்லைனா ஒரு மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் வரும்போது ரோஷன் சேஸ் மாதிரி காமன் கலெக்டிவாக ஆடக்கூடியவர். பவுலிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் எப்படி எடுத்தாலும், இப்போ சேஸ் வரும்போது சேஸ் இவங்க சமாளித்து ஆடி ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அல்சர் ஜோசஃபோட ஓவரில் இவங்க தப்பிச்சாலும் கீழக்கூடிய இந்த ஸ்பின்னர்ஸ் அகில் ஹுசேன், மேபி டெத் ஓவர் வந்து ஆண்ட்ரூ ரசல் வருவார், பத்தா ஓவர்லேயே வருவார். அப்போ பிரேஸ்வெல் மேபி எனக்கு அங்கே ஜிமினேஷன் இருந்தால் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் ஒன்று கிடைக்குங்க எனக்கு. அதனால் பிரேஸ்வெலை கூட நான் வெளில வச்சுட்டு நான் ஜிமினேஷன் சேர்த்து உள்ளே வைப்பேன். இஷோதி அந்த அதாவது ஜிமினேஷன் இருந்தால் பேட்டிங் ஆடிடுவார், ரெண்டு ஓவர் பவுலிங் போடுவார். நேரம் டயல் மிச்சில் போன மேட்ச்சில் பவுலிங் போட விட்டாங்க, இந்த பக்கம் இஷோதி இருந்தால் அவர் ஓரளவு பவுலிங் போடுவார். ஸோ நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா டேரல் மிச்சலை மறந்துட்டோம். இப்போ டேரல் மிச்சல் ஸ்பின்னையும் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஆடுவார், பட் போன மேட்ச்சில் வந்து ஒரு பேட் டே, ஒரு டார்க் கனவு என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஓகே, எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒன்று பிரம்மாண்டமாக தெரிவாங்க, பட் நியூசிலாண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ஓகே தோக்குற மாதிரி இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நியூசிலாண்ட் ஜெயிக்கிறது தாண்டி ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். இப்போ அடுத்தது நியூசிலாண்ட் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட ஜெயிச்சு, தென் அதுக்கப்புறம் ஒரு பப்பு நியூகினி கூட, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உகாண்டா கூட ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணார்கள் என்றால் அவங்க சூப்பர் எயிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸோ இல்லை அஃப்கானிஸ்தானோ வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மேட்ச் ஒரு வாழ்வாசாவை போட்டு ஐ திங்க் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்சில் தோப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நியூசிலாண்டுக்கு நான் 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதான் நான் பார்க்குறேன். வெஸ்ட் இண்டீஸ் ஓகே ஹோமில் ஒரு மேட்ச் தோப்பாங்களோன்னு எனக்கு தோணுது, பார்ப்போம். அண்ட் 48% வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கதான் பார்க்குறேன். லெவன்ஸ் ஒரு வேலை எடுத்துட்டு வழக்கம் போல் அதாவது நீங்கள் ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி பின் பாயிண்ட்டில் போட்டே இருப்பாரோ அதை செய்தவங்க நியூஸ் கிவிஸ். பட் கிவிஸ் தடுமாறிட்டாங்கன்னா காலி. அடுத்ததாக என்னோடய ஃபேண்டஸி லெவன் ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே, டேரல் மிச்சல், ரோமன் பவல், பிரேஸ்வெல், ரொமாரியோ ஷெஃபர், இஷோதி இவங்களெல்லாம் நான் எடுக்கலை. இவங்களை எடுக்காமல் நான் விக்கெட் கீப்பர் நிக்லஸ் பரான், அதுக்கப்புறம் சார்லஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். பேட்டிங்கில் கேன் வில்லியம்சன், கிளென் ஃபிலிப்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் ரோஷன் சேஸ், ஆண்ட்ரூ ரசல், மிக்கில் சாண்டரை பிக் பண்ணுறேன். அண்ட் பவுலிங்கில் ட்ரென் போர்டு, அல்சர் ஜோசப், டீம் சவுதி உள்ளே இருந்தாலே பிக் பண்ணிக்குவாங்க. அகில் ஹுசேனை பிக் பண்ணியிருக்கிறேன். இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், அல்சர் ஜோசப் அப்படின்னு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் இன் வெஸ்ட் இண்டீஸில், ரோஸ்டன் சேஸ் அண்ட் அகில் ஹுசேன்ங்கிற ரெண்டு ஸ்பின்னர் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து, ட்ரென் போல்ட் அண்ட் சவுதிங்கிற ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், சாண்டர் அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்பின், மேபி ஒருத்தர் ஸ்பின்னர் ரெண்டு ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பிக் பண்ணியிருக்கேன். மேலே வந்து எனக்கு சார்லஸ், டெவன் கான்வே, மிச்சல், அப்போ டேரல் மிச்சல்னு வரும்பொழுது எனக்கு சார்லஸ் பக்கம் கண்ணு போகுது. ஆனால் டேரல் மிச்சல் கூட நீங்கள் பிக் பண்ணிங்களா இதுதான் என்னோட சஜஷன், வேறு எந்த விதமான சஜஷன்ஸ் எனக்கு கிடையாது. கேள்வியாக நான் நிக்லஸ் பரான் கரெக்டான பிக்கு தான் நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த டீம் வந்து டாஸை வின் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, இதுதான் ஓகேங்களா. நியூயார்க் மாதிரி நம்ம வந்து வெறும் நாலு ஃபாஸ்ட் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பிக் பண்ணி அதில் கேப்டன் வைஸ் கேப்டனை போடுறது அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. பட் இங்கே நீங்கள் இப்படி போயிருங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் அண்ட் நிக்லஸ் பரான், கேன் வில்லியம்சன், இந்த ரெண்டு மூணு பேர்த்துலேருந்து யாராவது நீங்கள் ரெண்டு பேரை பிக் பண்ணிக்கோங்க, பார்த்து விளையாடுங்க, பார்த்து எடுங்க. பட் கிவிஸ் அதாவது கிவிஸும் சரி, வெஸ்ட் இண்டீஸும் சரி, ஆப்கானிஸ்தான் சரி, யார் வந்து சூப்பர் ஹீட்டில் தொடர்ந்தாலும் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கும். பட் பார்ப்போம், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்றுங்க, இந்த மேட்ச்சில் ஒருவேளை கிவிஸ் ஜெயிச்சு அடுத்த ரெண்டு மேட்ச்சில் ஜெயிச்சு, பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு, ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி ஜெயிச்சு, குரூப் ஆஃப் டெத் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சானா அது நல்லாயிருக்கும், பார்ப்போம். அண்ட் வில்லியம்சனுக்கோ மேஜிக் நிகழ்த்துறாங்களா, கிவிஸ் செய்கிறாங்களா, வெஸ்ட் இண்டீஸ் அவங்க சாயில் நாங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரெயின்லரா ஸ்டேடியமில் காலையில் நம்ம இந்திய நேரப்படி மேட்ச் நடக்கும்போது மஜாவான மேட்ச்சு பார்ப்போம்.